படத்தில் ஜெயம் ரவி சார் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, அதான் ரொம்ப பிளஸாக இருந்தது. ஒரு ஃபேமிலியா ஃபேமிலியாக வந்தாங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. அங்கங்கே விஜய் சாரோட டச்சு போலீஸ் டச்சு வந்து போச்சு. எல்லாமே யூஸ்வலி எல்லாம் படத்தில் பார்த்தது எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ப்ரோ. தூக்கம் கொஞ்சம் வந்தது. 110 ரூபா கொடுத்து நீங்கள் படம் பார்க்குறீங்கன்னா சூப்பராக இருக்குது படம். படம் ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. ஒரு 2.5 hours வந்தீங்கன்னா நல்ல படம் பார்த்த மாதிரி இருக்கும். ஓவரலாக பாட்டு ஃபைட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபேமிலியாக வந்தாங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. ஃபேமிலிஸ் அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டும் நல்லா இருக்கு. ஸோ வந்தாங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. அப்பா பொண்ணுக்குள்ள அந்த லாஸ்ட் அந்த பாண்டிங் காமிச்சிருக்காங்க, அது ரொம்ப அழகாக ஃபர்ஸ்ட் இதுக்கு லிங்க் பண்ணி காமிச்சது நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது சார். படத்தில் ஜெயம் ரவி சார் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, அதான் ரொம்ப பிளஸ்ஸாக தோணுது. யோகி பாபு ஆஸ் யூஷுவல் அவர் காமெடி என்னையும் நல்லா தான் இருக்கும், கதையோட இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு யோகி பாபு சார். மியூசிக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. போலீஸாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறாங்க, ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட் மாஸ்டர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் புது டேரக்டர் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா கதை தான். ஜெயம் ரவி சார் ரொம்ப நல்லா ஆக்டிங். அவர் ஒரு ஒரு படமும் நல்லா பண்ணுறாரு. எனக்குன்னா ஒரு ஆசை வருத்தன்றோட லோகேஷ் சார் வந்து ஜெயம் ரவி சார் வச்சு ஒரு படம் பண்ணணும், அதான் ஒரு ஆசை. இந்த கதை நல்லா தான் இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. த்ரிஷாவா ஜி கீர்த்தி சுரேஷை பிடிச்சிருக்கு. அந்த ட்ரெஸ்ஸில் போலீஸ் ட்ரெஸ்ஸில் வந்து நிற்பாங்க பாருங்க, செம்ம கிளாமராக இருந்தது. முதல் முதலாக போலீஸ் ட்ரெஸ் போட்டு ஒரு பயம் வராமல் கிளாமராக பார்த்த ஒரே ஹீரோயின் அது வந்து ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ் தான். அவ்வளோ அருமையாக இருந்தது. பட் அவங்க பேசுகிற டைலாக்லாம் பழைய சிட்டிசன் படத்தில் நக்மா மிஸ்டர் நாயர்னு கத்தி கத்தி உயிர் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இதில் மிஸ்டர் மூர்த்தி மூர்த்தின்னு கத்தி உயிர் எடுக்கிறாங்க. அங்கங்கே விஜய் சாரோட டச்சு போலீஸ் டச்சு வந்து போச்சு. ஹோம்ஒர்க் பண்ணாங்களான்னு தெரில, நல்லா இருந்தது. ஆனால் கதை அதே பழைய கிரிஞ்சி கதை தான், பார்க்கலாம். படமே பிடிச்சிருக்கு தலைவா. என்ன பிடிச்சிருக்குன்னா படமாக ஒரு மொத்தமாக சேர்த்தா பிடிச்சிருக்கு. நல்லா ஒரு படம். உங்களுக்கு 110 ரூபா கொடுத்து நீங்கள் படம் பார்க்குறீங்கன்னா சூப்பராக இருக்குது படம். உங்களுக்கு போர் அடிக்காது, வேஸ்ட் ஆகாதுன்னு தோணாது, ஏன்டா வந்தேன்னு தோணாது. அதை தான் சொல்கிறல கம்பேக். இது அந்த படம் ஃப்ளாப் ஆகிருக்கு, இது நல்ல படம். அதில் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் பார்த்தீங்கன்னா பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு நடிச்சிருக்கோம், யுவினான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அவங்க வந்து கலைஞர் டிவியில் குழந்தையாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அப்போத்துல பாப்பா நல்லா நடிப்பாங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க, ரொம்ப பாண்டிங் கரெக்டா வொர்க் அவுட் ஆகுது, நல்லா இருக்கு. மியூசிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இந்த படத்துக்கு பக்க பலம். யோகி பாபுவோட காமெடி எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. ஜெயம் ரவியோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம், பசங்க மட்டும் பார்க்கணும்னா கீர்த்தி சுரேஷை வந்து பார்க்கலாம், நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் இந்த ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நான் சொல்றேன். மகேஷ் பாபுவோட அவங்க டான்ஸ் ஆடுறது தான் எல்லாருக்கும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இங்க வந்து தனியா டான்ஸ் ஆடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அரங்கமரு அப்படின்னு இது அதே பரோலில் வர ஒரு கைதி, அவரு வெளியே வந்து அவருக்கு பழி வாங்கிட்டு பரோல் டேட்டு முடிஞ்சு எல்லாரும் பழி வாங்குறது எந்த எவிடன்ஸும் இல்லாமல் போறாரு, அதுதான் கதை. அதை கண்டுபிடிக்கத்தான் வருது வராங்க இவங்க யாரு நம்ம கீர்த்தி சுரேஷ். சமுத்திரக்கனி இந்த படத்தில் அழகாக பண்ணிட்டு சில நிறைய விஷயத்துல கீர்த்தி சுரேஷ் வந்து சொல்லுவாங்க டிஎஸ்பியில், அவங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க நீ ஒன்றும் கிழி தேவை மோடின்னு போன்னு சொல்லுவார். கிட்டத்தட்ட படத்தில் 3 தடவை சொல்லுவார். அது மக்களாகிய நம்மளே சொல்கிற மாதிரி இருக்காது. ஆக்ஷன் த்ரில்லர் அந்த ஜானர் வைஸ் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக இருந்துருக்கலாம், கமர்ஷியலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அட்ராக்ட் ஆகிருப்பாங்க க்ரௌடு. அதுதான் ஒரே ஒரு ஃப்ளா. பட் வந்து நிறைய பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வைஸ் நல்லா இருக்குது படம். ஒரு ஹாஃப் அன் அவர் லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் நல்லா சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்குது. ஒரு சாங் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா கண்ணம்மான்ற ஒரு சாங் வந்து நல்லா இருக்குது. சாம்சியஸ் வந்து நல்லா பேக்ரவுண்ட் பண்ணியிருக்காரு. ஜி வி பிரகாஷ் வந்து மியூசிக் வந்து அபோ அவரேஜ் மிச்ச சாங்ஸ் எல்லாம். இந்த ஒரு சாங் ஸ்பெசிஃபிக்காக நல்லா இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் வந்து நல்லா சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது. அவங்க அம்மா வந்தவங்க டாட்டரை நடித்தவங்க அவங்க அந்த எமோஷனை நல்லா வந்து கன்வே பண்ணியிருக்காரு ஜெயம் ரவி. அப்புறம் யோகி பாபுவும் இவரும் வர காம்போ வந்து நல்லா இருக்குது. இந்த படத்தில் வந்து சில படத்தில் வந்து யோகி பாபு காமெடி வந்து அபோ அவரேஜாக இருக்கும். இந்த படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு காமெடி. லாஸ்ட்டில் ஒரு சென்டிமெண்ட் சீனும் இருக்குது, அது ஒரு பஞ்ச் மாதிரி நல்லா யோகி பாபு பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது. ஜெயம் ரவி ரோல் அதான் சொல்கிறேன்னு. இப்போ வந்து இந்த போலீஸ்
ஸ்டோரி த்ரில்லர் சப்ஜெக்ட் எல்லாம் இருக்குல்ல, அப்போ வந்து கண்டுபிடிப்பாங்கல்ல போலீஸு, அப்போ வந்து இவர் ரியாக்ட் பண்ண சொல்ல இவர் உண்மையாக சொல்கிறாரா இல்லை வந்து படத்தில் வந்து உண்மையாக இவர் தான் பண்ணாரா அப்படின்னு கண்டுபிடிக்காத மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் காமெடியாக இருக்கட்டும், சின்ன சட்டிலாக காமெடி பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு இவ்வளோ என்ன பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரே நெகட்டிவ் என்னென்னா கமர்ஷியலாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம். பண்ணியிருக்காங்க, எல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக இருந்துதான் நான் பெட்டராக இருந்துருக்கேன். கீர்த்தி சுரேஷ் வந்து மாமன்னன் வந்து நம்ம பார்த்துருப்போம், ஸ்ட்ராங்காக நடிச்சிருப்பாங்க செட்டில் ஆகிற மாதிரி. இந்த படத்தில் வந்து அவங்க போலீஸ் கேட்டர் லாஸ்ட் சீன் இருக்கும், அந்த போலீஸாக ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க. லாஸ்ட்டு சென்டிமெண்ட் சீன் வருது ரிவீல் பண்ண வேணா, அதெல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சூப்பராக ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக இருக்கு. ஓவராலாக அதான் சொல்கிறேனே, த்ரில்லர் ஆக்ஷன் அந்த ஜானரில் ஒரு 8.5 அந்த அளவுக்கு நல்லா ஒரு நல்லா என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கமர்ஷியலாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். தலைவலிக்குது எனக்கு, ஆக்சுவலாக ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் அவங்களோட கதையை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் நான் வந்தேன். பட் இதுனா யூஸ்வல் ஸ்டோரியாக இருக்குது, ரொம்ப பழைய கதை, பொண்டாட்டியை கொள்வது அதுக்கு வந்து பழி வாங்கிறது அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை, எந்த சீன் ஃப்ளாட்டாக போகுது, அப்படியே எல்லாருமே சைலண்ட்டாக உட்காந்துக்கிறாங்க. கடைசி ஒரே ஒரு சீன் தான் வந்து எல்லாருமே கை தட்டினாங்களே, எங்கேயுமே கூஸ் பம்ப் சீன்ஸோ எதுவுமே இல்லை, அப்படியே போகுது படம். அது பாடுன்னு இது தேட்டர் மெட்டீரியலே கிடையாது, ஓடிடிக்கான படம் இது, ஓர் அடி இது. ஆமாம், ஃபஸ்ட் ஹாஃபு குழப்பி சுற்றி எடுத்துன்னு போகிறாங்க. என்ன ஏது, ஒரு 10 நிமிஷம் படம் ஸ்டார்ட் ஆகி என்ன கதை ஏதாவது ரிவீல் பண்ணோம்ல, எதுவுமே புரியல, அப்படியே போகுது. செகண்ட் ஹாஃபில் சரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவாங்க, அந்த பொண்ணு கேரக்டருக்கும் அவருக்கும் நான் எமோஷனல் கனெக்ட் எதுவுமே இல்லை, அப்படியே ஃப்ளாட்டாக போகுது அது பாட்டுன்னு. இல்லை எல்லாமே யூஸ்வலி எல்லாம் படத்தில் பார்த்தது எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ப்ரோ, அதான் சொல்ல முடியும். எதுவும் பெருசாக இல்லைண்ணா, எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் தான், ஏன்னா போலீஸ் கேரக்டர் குத்துறாங்க, கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் இல்லை ப்ரோ. எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை எதுவுமே, யூஸ்வலாக சொல்ல போனால் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. மேபி யாருக்குன்னா ஒர்க் அவுட் ஆகலை தான் கேளுங்க. நான் பார்த்தவங்க எல்லாருமே அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். இல்லை ப்ரோ சொல்லலை ப்ரோ, எனக்கு பிடிக்கல ப்ரோ, படமே கனெக்ட் ஆகலை ப்ரோ, ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. சூப்பர்ண்ணா, நல்லா இருக்கு படம், வேற ரகத்துல இருக்குது. ஆனா கடைசியில வந்து பார்க்கும்போது கீர்த்தி சுரேஷன் தான் ரோலே, வேற யாருக்கும் கிடையாது. கீர்த்தி சுரேஷன் ஜெயம் ரவி தான் ரோலே, ரெண்டு பேரும் பார்க்கணும் துரத்துறது அந்த லெவல்ல துரத்திருக்காங்க. அனுபமா பரமேஸ்வரனுக்கு வந்து ரோலே கிடையாது இதுல, ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் வராங்களே தவிர்த்து அந்த ரோல்லாம் கிடையாது. மாட்டிக்கிறார் இவர், அதுதான் கதையே, வேற எதுவும் கான்செப்டே கிடையாது. பட் ஆனா படம் வந்து நீங்க பார்க்கும்போது ஓவரால் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், அப்பா பொண்ணு இது நல்லா இருக்கு. இந்த யுவினா பார்வதி எல்லாருக்குமே நல்ல ரோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சினிமாட்டிக் வியூ நல்லா இருக்கு, சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்லா இருக்கு. படமே அது யாருக்கு, ஜெயம் ரவிக்கு எக்ஸலன்ட் கம்பேக் தான். ஜெயம் ரவிக்கு ஆனால் நல்ல பேர் கிடைக்கும் அப்பா பொண்ணுங்கிறதுல. அவர் வந்து தன்னோட இதை விட்டுட்டு ஒரு தனியொருவன்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது, தனியொருவன் ஒரு அகிலன்னு, இதில் அப்பா பொண்ணு இது வந்து நல்லா இருக்கும், அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. அதுதான் ப்ரோ, படத்தில் வந்து விக்கின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், ஸோ சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன அடுத்து என்னன்ற மாதிரியே போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க. ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான், என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது. யோகி பாபானாலேருந்து எல்லோரும் இருக்காங்க, ஸோ மறக்காமல் படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். நானும் இதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாதர் டாட்டர் பாண்டிங் அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. சாரி, மியூசிக்கும் நல்லா இருந்தது. அவ்வளோதான், கீர்த்தி சுரேஷ் மேம் டிஃப்ரெண்டான ரோல் கொடுத்துருந்தாங்க அதில், அண்ட் காமெடி சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஒரு சில இடத்துல செம போராக இருந்தது ப்ரோ, தூக்கம் கொஞ்சம் வந்தது, ஆனால் சவுண்டெல்லாம் அதிகமாக போட்டனால தூக்கம் பெருசாக வரல. என்ன பழி வாங்குற கதை தானே, அந்த பழி வாங்குற கதை 50 வருஷம் தமிழ் சினிமாவில் வந்துனுக்குது, புதுசாக ஏதாவது சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க. இதே தான் மாற்றி எடுத்துனுக்குறாங்க. வித்தியாசம் காமிக்கிறேன்னா வந்து கீர்த்தி சுரேஷை போலீஸாக போட்டாங்க, ஜெயம் ரவி கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸில் போட்டாங்க, அதுதான் வித்தியாசம். பாசிட்டிவான விஷயம்லாம் அந்த படத்தில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. பழி வாங்குறாரு, அவரோட குடும்பத்தை கொண்டுடுறாங்க, லாஜிக்கே கிடையாது சுத்தமாக. இப்படியெல்லாம் கொண்டுட்டு அசால்ட்டாக சுத்த முடியுமான்னு தெரியல. அதுக்கு இவர் வந்து பழி வாங்குறதுக்குன்னு ஒரு மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணுறாரு பாருங்க, எல்லாம் வந்து ரூம் போட்டு யோசிச்சிருப்பாங்க போல இது, அந்த மாதிரி மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க.
பட் ஓகே இதெல்லாம் மூளையை வீட்டில் கைட்டி வச்சுட்டு வந்து படம் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஜாலி உட்காந்தா ஜாலியாக ஏதோ ஒரு க்ரைம் த்ரில்லர் பார்த்துட்டு போகலாம். ஒரு சைரன், சைரன்னா அந்த படத்தோட பேரே சைரன் வச்சுட்டாங்க, அது கம்ப்ளீட்டாக ஒரு போலீஸ் சைரன் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. இவர் கூட அதான் வச்சு சவுண்டு கொடுத்துனுங்கிறாரு. ஆனால் ஒரு ஆம்புலன்ஸ் சைரனுக்கும் ஆம்புலன்ஸ் சைரனுக்கும் ஒரு போலீஸ் சைரனுக்கும் நடக்கிற இடையில நடக்கிற ஒரு ஈகோ, ஈகோ கிளாஸ் தான் அது. சமுத்திரக்கனி வேஸ்ட் தலைவா, உண்மையாக வேஸ்ட், சத்தியமாக சொல்கிறேன் வேஸ்ட். வர வேலைக்கு அவளை இந்த இந்த படத்தில் என்ன என்ன பண்ணாருன்னு தெரியல. ஏன் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்களே, நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க நல்லா இருக்கு. இல்லை கரெக்டாக பண்ணியிருக்காங்க பிரதர், அவங்க கொடுத்துற வழியில் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. பட் ஆனால் டேரக்டர் சொல்லியிருக்காங்க, அந்த தமிழ் படத்துடைய இம்பாக்ட் வச்சு ஒருத்தனை சாவடிச்சிருக்காரு. தமிழ் படம்னா என்ன படம், சிவா நடிச்சார்ல ஃபஸ்ட்டு பாட்டில், அதில் சாக்ஸு காட்டினா நாத்தத்தில் செத்துருவாங்க, அந்த மாதிரி என்ன இருக்குன்னா இதில் தகருது தேய்ப்பாங்க, வில்லன் காதல் ரத்தம் செத்துருவாரு. இல்லை அது காமெடியாக தான் இருந்துச்சு அது, ஆனால் படம் நல்லா இருக்கு, கோயிலா சொல்ல சூப்பராக இருக்கு. இல்லை பிரதர் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அவர் கேரக்டர்லாம் சூப்பராக இருக்கு. சமுத்திர கண்ணி மட்டும் தான் செட் ஆகல, மற்றபடி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அதுதான் சொல்றேன்ல, இது நல்லா பாண்டிங் செட் ஆயிருக்கு. அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. யார் சொன்னா அது தெரியல, அவங்க வந்து படத்துல தூங்கிட்டாங்களான்னு தெரியல. நல்லா இருந்துச்சு படம், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை பொய். நான் சொல்றேன்ல படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சொல்லு, நல்லா இல்லை நல்லா சொல்றேன். படம் உங்களுக்கு போர் அடிக்காத தலைவா, புரியல யார் சொன்ன நான் படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டேன், உண்மையா நல்லா இருக்கு தலைவா. நான் உங்களுக்கே தெரியும் நிறைய படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன், அந்த படம் நல்லாவே இல்லை, இந்த படம் நல்லா தான் இருக்கு, உண்மையாக நல்லா தான் இருக்கு, என் நம்பி படம் பார்க்கலாம், அவ்வளோதான். பொய்லாம் சொல்ல மாட்டோம், இருக்கிற உண்மையை மட்டும் தான் பேசுவோம் எல்லாத்துலேயும்.